ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜூன் நைன்த்து கரண்டை வைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏர்பான் ரெஸ்கியூ பார்ட் ஃபார் ஐசோலேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இது வந்து இந்த ஆர்பிடி இருக்கு தெரியுமா ஏஆர்பிஐடி இதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஏர்பான் ரெஸ்கியூ பார்ட் ஃபார் ஐசோலேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு அதாவது இது வந்து என்னென்னா இந்த இமேஜ் இருக்குது தெரியுமா இதுதான் இது ஒரு வந்து ஏர்க்ராஃப்ட் மாதிரி இதை டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம் இது எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்க க கொரோனா பேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கூட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸு ரொம்ப முக்கியம் ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க ஏர்பான் ரெஸ்கியூ பார்ட் ஃபார் ஐசோலேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சரிங்களா அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியூஸ் என்னன்னா இன்னொன்று என்னென்னா சிட்டாரஞ்சன் லோக்கோ மோட்டிவ் ஞாபகம் இருக்கா சிட்டா சிட்டாரஞ்சன் லோகோ மோட்டிவ்னு சொல்லி லோக்கோமோட்டிவு இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது சரிங்களா இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ட்ராலி கண்டுபிடிச்சாங்க மெடிக்கல் ட்ராலி டிஆர்ஓ எல்எல்இஒய் இந்த மெடிக்கல் ட்ராலி இருக்குது தெரியுமா இது வந்து இதே மாதிரி தான் அதாவது கொரோனா பேஷண்ட்ஸாக இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ராலியை ரிமோட் மூலியமாக ஆப்ரேட் பண்ணி இந்த ட்ராலி மூலியமாக ஃபுட்டு மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து தூரத்தில் இருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க சிட்டாரஞ்சன் லோக்கோமோட்டிவ் மெடிக்கல் ட்ராலி கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ்டு ரீசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்ராலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் இது எங்கேயிருந்து ஹைதராபாத்தில் இருக்குது சரிங்களா இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு மேக்னட் மேக்னட்டோ கலோரிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது மூலியமாக வந்து கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா டெவலப் பண்ணிருக்காங்க யார் டெவலப் பண்ணா ஏஆர்சிஐ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இந்த இன்ஸ்டியூட்டு இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரீசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலாரஜி அண்டு நியூ மெட்டீரியல் ஹைதராபாத்தில் இருக்குது சரிங்களா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சருங்க மறந்துடாதீங்க அது கண்டுபிடிச்சாங்க இந்த நியூஸ் இருக்குது தெரியுமா கீழே இருக்குது இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் சரிங்களா இதுவும் கேன்சர் தான் வரும் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து கவுஹாத்தியில் இருக்குது அசாமில் அசாமில் இருக்குது சரிங்களா இது இவங்க வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதாவது ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு டெக்னாலஜி டூ டூ டயக்னசிஸ் ஓவரால் கேன்சர் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓரல் கேன்சரை வந்து டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிடிக் பண்ணுறதுக்கும் ஏஐ டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சாங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எங்கே இருக்குன்னா கவுகாத்தி அசாமில் இருக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா இது ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து இது ஒரு ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வந்து ஓரால் கேன்சர் டயக்னோசிஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இன்டெக்ஸ் ஃபார் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டி யார் விட்டதுன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது நல்லா ஞாபகிச்சுங்க இந்த ரிப்போர்ட்டு ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸா இன்டெக்ஸ் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ சரிங்களா இது வந்து ஸ்டேட் வைஸ் விடுவாங்க யார் ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக ஃபுட் சேஃப்டியில் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது தெரியுமா லார்ஜர் லார்ஜர் ஸ்டேட்ஸில் யார் ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா குஜராத் தமிழ்நாடு மகாராஷ்டிரா சரிங்களா அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்டேட்ஸில் கோவா மணிப்பூர் மேகாலயா இது யூனியன் டெரிட்டரியில் சண்டிகார் டெல்லி அந்தமான் நிக்கோபார் சரிங்களா இந்த டாப் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு குஜராத் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த கொரோனா கேஸஸ்லேயே வந்து அதிகம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க இந்த மூணு ஸ்டேட்டும் ஃபஸ்ட்டு குஜராத்து செகண்ட் தமிழ்நாடு தேர்ட் மகாராஷ்டிரா இந்த ஸ்மால் ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியுமா ஸ்மால் ஸ்டேட்டில் கோவா மணிப்பூர் மேகாலயா கோவாவில் வந்து ஒரு கொரோனா கேஸ் கூட கிடையாது சரிங்களா ஜீரோ கொரோனா கேஸ் ஆகிடுச்சு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட் அதுதான் அப்படி நான் வச்சுக்கோங்க கோவா மணிப்பூர் மேகாலயா யூடி யூனியன் டெரிட்டரியில் சண்டிகார் டெல்லி அண்ட் அந்தமான் நிக்கோபார் சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒன்று முக்கியமான ஒன்று சொல்கிற ரேங்கிங்கு வேர்ல்டு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் விட்டாங்க தெரியுமா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் எிஸ்டம் முட்டாங்க வேல்ல்டு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அதுக்காக இதில் யார் ஃபஸ்ட்டு வந்தது ஞாபகம் இருக்கா யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் யூஎஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க செகண்டு யூகே வந்தாங்க சரிங்களா இதில் இந்தியா எத்தனை ரேங்க்கு ஞாபகம் இருக்கா இந்தியா வந்து டுவெண்ட்டி தேர்ட் ரேங்க் மறந்துடாதீங்க இந்தியாவோட ரேங்க் டுவெண்ட்டி தேர்ட் இதில் ஸ்டார்ட் அப் சிஸ்டமில் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதனால் கூகுள் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா அனில் வல்லூரி இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கூகுள் இந்தியாவோட கூகுள் கூகுள் க்ளவுட் யூனிட்ஸ் சீனியர் டேரெக்டராக ரொம்ப முக்கியம் சீனியர் டைரக்டராக வந்து கூகுள் க்ளவுடுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அனில் வல்லூரியை சரிங்களா இவர் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இவர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காருனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சார்க்கு அதில் ஆப்ரேஷன் ஆஃப் இந்த நெட்வார்புன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி ஐடி கம்பெனி தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா இந்தியா அண்டு சார்க் கண்ட்ரீஸ் அது கீழே இருக்குது இந்த கம்பெனி அது கீழே அங்கே ஒரு பிரெசிடெண்ட்டாக இருக்கார் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் கான்ஃபெடரேஷனாக சிஐஐ இருக்குதுமா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு இதுக்கு யார் பிரசிடெண்ட்டாக போட்டாங்க நான் ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு இதுக்கு பிரெசிடென்ட்டாக ஒருத்தரை போட்டாங்க ரொம்ப ஃபேமஸான இல்லை அவர் பேருன்னா உதய் கொடாக் தெரியுமில உதய் கொடாக் சரிங்களா ரொம்ப முக்கியம் இதுவும் உதய கோட்டாக்கு நெக்ஸ்ட்டு இது ஒரு யோஜனா முக்கிய மந்திரி சகாகிரி பாத் வியாபாய் வியாசாயி உத்தன் யோஜனா சரிங்களா நல்லா முக்கிய மந்திரி சகாகரி பாத் வியாபாசாயி உத்தன் யோஜனா இது யார் விட்டதுன்னா மத்திய பிரதேஷ் விட்டுருக்காங்க சரிங்களா எதுக்காகனா வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸு இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க பணம் கொடுத்து ஸோ அதுக்கு தான் மத்திய பிரதேஷ் விட்டுருக்காங்க ரொம்ப முக்கியம் இந்த கீழே இருக்குது தெரியுமா இது இந்த இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் தான் இது ரெண்டு சேமாக இருக்கும் அதனால தான் எடுத்துருக்கேன் கன்ஃப்யூஸ் ஆகும்னு எடுத்துருக்கீங்க நல்லா பார்த்துங்க இந்தது என்னன்னா முக்கியமந்திரி சகாகரி ரோஜ்கர் கேரண்டி யோஜனா இந்த முக்கியமந்திரி சகாகரி ரோஜ்கார் கேரண்டி யோஜனா இது ஹிமாச்சல் பிரதேஷ் விட்டாங்க சரிங்களா ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து இந்த அர்பன் பீப் அர்பனில் இருக்க பீப்புள்ஸுக்கு அசியூவ்டு எம்ப்ளாய்மெண்ட்டு ஒர்க்கு ஒர்க்கு தராங்க அதுக்காக விட்டாங்க ஹிமாச்சல் பிரதேசு கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்குங்க சரிங்களா அப்புறம் மத்திய பிரதேச சிஎம் தெரியும்ல சிவராஜ் சிங் சௌகன் சரிங்களா மத்திய பிரதேசோட சிவன் சிஎம் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகன் நெக்ஸ்ட்டு யூவிசி யுவிசி அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன் பேஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இது கொரோனாக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க யார் கண்டுபிடிச்சிருக்குதுன்னா தி அட்வான்ஸ்ட் ரீசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலாஜி சரிங்களா அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யுவிசினால் அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன் பேஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸு அதாவது இந்த அட்வான்ஸ் ரீசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டாலஜி அவங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த மெக்கின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்காகனா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அதாவது வைரஸ் தொற்று இருந்தால் அதை டிஸின்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியம் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டுருவாங்க அப்புறம் ஆல்ரெடி பார்த்தது இதே மாதிரி தான் அதாவது அல்ட்ரா வயலட் சானிடைசர் அல்ட்ரா வயலட் சானிடைசர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அல்ட்ரா வயலட் அல்ட்ரா வயலட் சானிடைசர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதோடய நேம் என்னென்னா த்ரூசுன்னு சொல்லி டிஹெச் விஎஸ் த்ரூஸ்ன்னுன்னுன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க அல்ட்ரா வயலட் சானிடைசர் த்ரூஸ் இதோட நேமு இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா டிஆர்டிஓ கீழ இருக்க ரீசர் சென்டர் இமாரத்து ரீசர்ச் சென்டர் இமாரத் இவங்க வந்து டிஆர்டிஓ வக்கீல் இருக்காங்க சரிங்களா டிஆர்டிஓ இது கீழே தான் இருப்பாங்க இந்த ரீசர்ஜ் சென்டர் இமாரத் ஹைதராபாத் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த த்ரூஸ்ன்ற சானிடைசர் இது இதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட் பண் டிஸ்இன்ஃபெக்ட் தான் வைரஸை வந்து அழிக்கிற ஒன்று நெக்ஸ்ட்டு துரந்த் துரந்த் கஸ்டம்ஸ் ப்ரோக்ராமு நேம்லே தெரியுது கஸ்டம்ஸ்னால் நம்ம வந்து அடிச்சிருவோம் அதாவது டாக்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் இது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரெக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸு கரெக்டாக பார்த்துங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி சரிங்களா அவங்க நடத்தின ப்ரோக்ராம் தான் துரந்த் கஸ்டம்ஸ் ப்ரோக்ராம் இது எதுக்காக நடத்தினாங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்புறம் வந்து கஸ்டம்ஸ் க்ளியரன்ஸ்லாம் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறதுக்காக சீக்கிரமே பண்ணுறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க கஸ்டம்ஸ் க்ளியரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க யாருன்னா சிபிஐசி சென்ட்ரல் சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டேரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸு அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அதாவது இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான் ஆன்லைன் ப்ரோக்ராமு அதாவது இ ஆன்லைன் ப்ரோக்ராம் நடத்துனாங்க இ பதசாலா ஞாபகம் இருக்கா பிஏ பிஏ டிஹெச் எஸ்ஹெச் ஏஎல்ஏ இ பதசாலா அப்படின்னு சொல்லி இ இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துனாங்க யாருன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க நடத்துனாங்க இது ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துனது தான் இ பதசாலா சரிங்களா இது வந்து எதுக்கு நடத்துனாங்கன்னா இது வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எப்படிலாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைன் ப்ரோக்ராம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்காக நடத்துனாங்க நெக்ஸ்ட்டு மேக சந்தேஷா ஆப் அண்டு வருணமித்ரா ஆப் வெப் போர்ட்டலு சரிங்களா இந்த ரெண்டு இந்த இந்த ஆப் ஒன்றும் இந்த வெப் போர்ட்டலும் யார் விட்டானா கர்நாடகா ஸ்டேட்டு தான் விட்ருக்காங்க சரிங்களா கர்நாடகா ஸ்டேட் விட்டுருக்காங்க இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணதுன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு இது பெங்களூரில் இருக்குது அவங்க தான் வந்து இதை உருவாக்குனாங்க சரிங்களா நேம் பார்த்துக்கங்க மேக சந்தேஷா ஆப் அண்ட் வருணமித்ரா ஆப்பு சரிங்களா இது எதுக்காகனா டு இன்ஃபர்மேஷன் நல்ல அலர்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் வெதர் ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட்டிங்ஸு அதாவது வந்து ரெயின்ஃபால் ஃப்ளட்டிங்ஸை பற்றி இது வந்து அலர்ட் கொடுக்கும் இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சிக்கலாம் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் விட்டாங்க இந்த ஆப்பு அப்புறம் வந்து இன்னொன்று வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க தெரியுமா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இவங்க வந்து ஒரு எக்ஸிட் ஆப் ஒன்று விட்டாங்க எக்ஸிட் இஎக்ஸ் ஐடி எக்ஸிட் ஆப்னு சொல்லி ஒன்று விட்டாங்க இந்த கவுர் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு இது எதுக்குன்னா இந்த கொரோனா மைக்ரன்ட்ஸ்லாம் வராங்க தெரியுமா கொரோனா லாக்டவுனில் இது பண்ணி அந்த மைக்ரெண்ட்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து போயிட்டு உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அதுக்காக தான் விட்டாங்க வெஸ்ட் பெங்கால் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு ஒரு ஆப் ஞாபகம் இருக்கா கேட்சப்னு சொல்லி சிஏடி சிஹெச் கேட்சப் ஆப் கேட்சப் ஆப்பு இந்த ஆப் வந்து யார் விட்டது ஞாபகம் இருக்கா ஃப்ளிப்கார்ட் விட்டாங்க சரிங்களா ஃப்ளிப்கார்ட் விட்டாங்க இது வந்து ஆடியோ கால் ஆப்பு அதுக்காகவே விட்டாங்க கேட்சப்னா ஃப்ளிப்கார்ட் விட்ட ஆப் அப்ளிகேஷன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரேயர் அனன்யா நேம் பார்த்துக்குங்க அனன்யா அனன்யா சரிங்களா டிஸ்பெக்டன் ஸ்ப்ரேயர் இதை யார் வந்து டெவலப் பண்ணதுன்னா டிஃபன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் புனேல இருக்குது டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க இது புனையில் இருக்குது சரிங்களா இது வந்து என்னென்னா இது ஒரு நேனோ டெக்னாலஜி பேஸ்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது ஒரு ஸ்ப்ரேயர் அதாவது வந்து வைரஸ் தொற்றெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே பண்ணுறது இந்த இருக்குது தெரியுமா பார்த்தீங்களா லிக்யூடு லிக்யூட் மாதிரி இருக்குது ரொம்ப முக்கியம் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டுருவாங்க அனோனியா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி புனையில் இருக்க அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் ரயில் பாட் ரயில் ஆர்ஐ ஆர்ஏஐஎல் ஐயல் ரயில் பாட்டுன்னு சொல்லி ரயில் பாட் ஆர் ஆர் பாட்னு சொல்லுவாங்க இதை ரயில் பாட் ஆர் ஆர் பாட்டு சரிங்களா இது வந்து இது வந்து ஒரு ரோபோட்டு தான் அதாவது இதுனால் கொரோனா பேஷன்ட்ஸ்லாம் வந்து தூரத்தில் இருந்தே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக மெடிசின்ஸு ஃபுட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்காக அதெல்லாம் கொடுக்கறதுக்காக டெவலப் பண்ணிணாங்க இதை ஒரு ரயில்வேஸ் ரயில்வேஸ் அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் அவங்க தான் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் சரிங்களா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் அவங்க தான் உருவாக்குனாங்க இதை டெவலப் பண்ணாங்க ரயில் பாட்டு ஆர்பாட்டை சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸு ஹெட் கோார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது செகுந்தராபாத் தெலுங்கானா சரிங்களா செகுந்தராபாதில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது நெக்ஸ்ட்டு வேல்டு பேங்க் ரிப்போர்ட் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் நல்லா பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்னா வேர்ல்டு பேங்க் கொடுவாங்க சரிங்களா வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க்கு இந்த ரிப்போர்ட்டு கொடுத்து கண்டிப்பாக ஒன்று வரும் யார் விடுவாங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க வேர்ல்டு பேங்க்கு நல்லா நான் வச்சுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் எக்கனமி வில் ஸ்ரிங்க் பை த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து சுருங்கிடுமா இந்த இதில் அதாவது வந்து எஃப்ஒய் டுவெண்ட்டி ஒனில் சரிங்களா அதே மாதிரி லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டி லாஸ்ட் ஃபிஸிக்கல் இயரில் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருந்திருக்குன்னு சொன்னாங்க சரிங்களா இதே ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து எஸ்பிஐ விட்டாங்களா அவங்க ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க எக்கோராப்னு ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க எஸ்பிஐ ரிப்போர்ட்லேயும் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சொன்னாங்க அதே மாதிரி என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என் இருக்குல்ல என்எஸ்ஓ அவங்க சொன்னது இந்த ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் லாஸ்ட் இயர்க்கு சொன்னாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று லாஸ்ட் இயருக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி சரிங்களா ஏன் வச்சிங்க த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஷ்ரிங் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா எஃப்ஒ டுவெண்ட்டி ஒன்று அதே ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்னா லாஸ்ட் இயர் சரிங்களா அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியன் எக்கனாமி வந்து டவுன் கிரேட் ஆகிருக்கான் நெகட்டிவ் நைன் பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருந்ததோட கம்மியாக இருக்குது நெகட்டிவில் போயிருக்கு நைன் பர்சன்டேஜ் சரிங்களா அதே மாதிரி இந்தியா வந்து ஃபிஃப்த்து ஒஸ்ட்டு அதாவது இந்த லாக்டவுன்னால் வந்து எக்கனாமி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு அதில் ஃபிஃப்த் இடத்துல இந்தியா இருக்குது சரிங்களா இன் யுஎஸ் செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ரஷ்யா ஃபோர்த் யூகே இந்த நாலு இடத்து இந்தியா ஃபிஃப்த் இடத்துல இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஃபிஃப்த்து பிளேஸ் இருக்குது தெரியுமா இதை கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது மறந்துடாங்க ஃபிஃப்த் இந்தியா சரிங்களா அப்புறம் இதே மாதிரி இதே நேம்லேயே இன்னொன்று ஒன்று வரும் என்னென்னா யுனைடெட் யூஎன் இருக்காங்களா யூஎன் யுனைடெட் நேஷன்ஸு இவங்க ஒரு ரிப்போர்ட் விடுவாங்க அந்த ரிப்போர்ட் என்னென்னு தெரியுமா வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்டு சரிங்களா வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்டு சரிங்களா ப்ராஸ்பெக்ட் மறந்துடுறாங்க வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்னா யுனைடட் நேஷனு சரிங்களா அவங்க வந்து ரிப்போர்ட் படி என்ன சொன்னாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கு தெரியுமா அது மாதிரி இந்த யுஎன் சொன்னது வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க லாஸ்ட் இயருக்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இது ஒரு போயம் என்னென்னா பந்தி உட்கல் ஜனனி பந்தி உட்கள் உட்கலா ஜனனி சரிங்களா இது யார் எழுதுனதுன்னா யார் எழுதுனதுன்னு கூட கேட்டுருவாங்க சரிங்களா கண்டகபி லக்ஷ்மிகாந்த் மோகபத்ரா இவர் தான் எழுதியிருக்காரு நேம் பார்த்துங்க கண்டகபி லக்ஷ்மிகாந்த் மோகபத்ரா எப்போ எழுதிருக்காங்க நைன்டீன் டுவெல் எழுதியிருக்காரு சரிங்களா இதோட நேமு பன் பண்டி உட்கலா ஜனனி ஆக்சுவலாக இந்த போயம்புக்கு தெரியுமா இதை வந்து ஒடிசா ஸ்டேட்டோட ஆந்தம் ஆகிட்டாங்க அதாவது நம்ம ஸ்டேட்டில் இருக்க மாதிரி நம்ம நம்ம ஒடிசா ஸ்டேட்டோட ஆந்தமு சரிங்களா இதை வந்து நவீன் பாட்நாயக் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர் தான் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா நவீன் பாட்நாயக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்க வாய்ப்பு அதிகம் இருக்குது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க லக்ஷ்மிகாந்த் மோகபத்ரா நெக்ஸ்ட்டு இது ஒரு புக்கு ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம் யார் எழுதுனதுன்னா ஃப்ரென்ச் ரைட்டர் சிமோனி டி பியூரி சரிங்களா இவர் தான் சிமோனி டி பியூரி பியோர் சரிங்களா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்டன்ஸ் மறந்துறாய் மறந்துடாயின் ஃபோர்ஸ் ஆஃப் சர்கம்டன்ஸ் அப்புறம் ஒரு ஃபிலிம் ஒன்று ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க யார் ரிலீஸ் எங்கே இதில் ரிலீஸ் பண்ணாங்க நேஷனல் ஜாக்ராஃபிக் சேனலில் சரிங்களா நேஷ்னல் ஜாக்ரஃபி சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஃபிலிமோட நேம் ரொம்ப முக்கியம் ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்து இந்தியா சேனிட்டரி ரெவல்யூஷன் சொல்லி இந்தியா சானிட்டரி சானிட்டரி ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் சரிங்களா ரெவல்யூஷன் சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஃபிலிம் இது ஷார்ட் ஃபிலிம் சரிங்களா யாருனா நேஷ்னல் ஜாக்ரஃபி சேனல் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வச் பாரத் இந்தியா சானிட்டரி ரெவல்யூஷன் இந்த ஃபிலிம் யார் ரிலீஸ் பண்ணதுன்னா நேஷ்னல் ஜாக்ரஃபி சேனலு நெக்ஸ்ட்டு ஜூன் எயித்து வேர்ல்டு பிரெயின் டியூமர்ஸ் டே சரிங்களா ஜூன் எயித்து வந்து வேர்ல்டு பிரெயின் டியூமர்ஸ் டே ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு இந்த ஒன்லைன் எப்படி பார்த்துடலாம் ஈஸியாக இருக்கும் ராஜ் கௌசால் போர்ட்டல் இந்த போர்ட்டல் யாரோட ராஜஸ்தான் விட்டாங்க சரிங்களா ராஜ் கௌசால் போர்ட்டல் நேம்லேயே இருக்குது ராஜனா ராஜஸ்தான் மறந்துடாங்க எதுக்காகனா எதுக்காகனு கூட கேட்கலாம் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த மைக்ரென்ட் ஒருலாம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் எம்ளாயமெண்ட்டுக்காக சரிங்களா ராஜ் கௌசல் போர்ட்டலாம் ராஜஸ்தான் அப்புறம் விப்ரோவும் ஐபிஎம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் விப்ரோ அண்டு ஐபிஎம் ரெண்டு பேரும் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்ட்னர் வச்சிருக்காங்க எதுக்காகனா டு டெவலப் ஹைப்ரிட் க்ளவுடு க்ளவுட் ஆஃபரிங் டு ஹெல்ப் பிஸ்னஸ் சரிங்களா அதாவது வந்து இந்த க்ளவுடு ஆஃபரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா க்ளவுட் டெக்னாலஜியை வச்சு புதுசாக வந்து பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் விப்ரோவும் ஐபிஎம் டெல்லி கவர்மெண்ட் இது ரொம்ப முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டானா ரிசர்விங் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் டெல்லி ஒன்லி ஃபார் டெல் அதாவது இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டெல்லியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து லோக்கல் அவங்க டெல்லி பீப்புளாகவே இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது டெல்லி கவர்மெண்ட்டு சரிங்களா வேறு யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்க இனிமேல் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலு சிஎம் சரிங்களா இது இன்னொன்று என்னென்னா ஹையஸ்ட் எவர் எல அலோகேஷன் ஃபார் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இது கீழே இந்த இயர் தான் வந்து இந்த ஃபிசிக்கல் இயரில் அதிகம் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோனா ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ க்ரோர் சரிங்களா ரொம்ப முக்கியம் அந்த அமௌண்ட் கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் இருக்குது தெரியுமா இது இது வந்து இவங்க இது நூறு நூறு நாள் இந்த வேலை திட்டம் தான் இது கீழே வந்து ஒன் எயிட்டி டூ ருபீஸ்லேருந்து ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி டூ ருபீஸ்லேருந்து டூ நாட் டூ ருபீஸ் பெர் டே பெர் டேக்கு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா வேஜஸ்ஸை அதாவது வேஜஸை நூற்றி எண்பத்திரூபாவிலேருந்து இரநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெர் டேக்கு வந்து பெர் டே இம்ப்ரூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினி மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்தியா டென்மார்க்கும் எம்ஒய் சைன் பண்ணியிருக்காங்க டெவலப்பிங் தி பவர் செக்டார்க்காக பவர் செக்டார்னா இந்தியா டென்மார்க்கு மறந்துடுறதுங்க அதே இது குக்கிங் கோல் குக்கிங் கோல் ப்ரொடக்ஷன்காக கோல் குக்கிங் கோல் ப்ரொடக்ஷன்காக எம்ஒவி சைன் பண்ணிணா ரஷ்யா கூட இந்தியாவும் ரஷ்யாவும் சரிங்களா நெக்ஸ்ட்டு உபர் ஹவர்லி ரெண்டல்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸு அதாவது என்ன ஊபர் இருக்காங்க தெரியுமா ரைடர் கேபு அவங்க வந்து ஹவர்லி ரெண்டல்ஸ் அதாவது வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து அதுக்கெலாம் வந்து எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்போ புது ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க ஹவர் ஹவர் பேஸில் சார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் சரிங்களா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க கூட சென்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா வந்து அவங்க ஸ்டேட்டில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்காக சரிங்களா ரொம்ப முக்கியம் ஜார்க்கண்டும் பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனு இது அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ரீல் ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் இருக்குது தெரியுமா அதில் இந்த அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜுங்க எவ்வளோக்குண்ணா ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் அமௌண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க சரிங்களா ஜம்மு ஜம்மு காஷ்மீர் அவங்க தான் வந்து பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் அண்ணா யோஜனா இதில் டாப் பெர்ஃபார்மரு பெஸ்ட்டு இந்த இந்தியாவில் வந்து இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இந்த யோஜனாவில் பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் அண்ணா யோஜா அண்ணா யோஜனா இது வந்து இந்த பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் இருக்கு தெரியுமா அதுதான் அந்த ரேஷன் ரேஷன் ஷாப்புலாம் வந்து சப்ளை பண்ணுறாங்களே ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் பெஸ்ட்டாக டாப் பர்ஃபார்மர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொரு யோஜனா அதாவது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இந்த ரோடு போடுறது கிராமத்தெல்லாம் ரோடு போடுறது தெரியுமா பிரதான் மந்திரி கிராம சபக் யோஜனா இதுலேயும் டாப் பர்ஃபார்மர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் மறந்துடாதீங்க சரிங்களா கிளைவ் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டிவ் இது யூகேல இருக்குங்க சரிங்களா இது கிளைவ் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டிவ் யூகே இருக்குது இது இதுனா ராபர்ட் கிளைவ் அவர் நேம் வந்து ராபர்ட் கிளைவ் சரிங்களா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி அதாவது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பெங்கால் பிரசிடென்சிக்கு ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து அந்த ராபர்ட் கிளேவ் தான் இவருக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அங்கே யூகேலில் யுனைடெட் கிங்டமில் அதோட நேம் தான் கிளைவ் ஆஃப் இந்தியா இது வந்து இப்போ இந்த ஸ்டாச்சு வந்து எடுக்கணும்னு சொல்லி நிறையா பேர் ப்ரொடெஸ்ட் இருக்காங்க அதாவது வந்து சைன் பண்ணிட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க யூகேல ஸோ அதுக்காக நியூஸில் வந்துச்சு ரொம்ப முக்கியம் கிளைவ் ஆஃப் இந்தியா ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னா யூகேல இருக்குது இவர் யாருன்னு கூட கேட்கலாம் ராபர்ட் க்ளேவு இவர் ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி நெக்ஸ்ட்டு மத்திய மத்திய பிரதேசு எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்டேட்டின் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது வீட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க இப்போது இதுக்கு முன்னாடி எப்போயுமே காலங்காலமாக பஞ்சாப் தான் இருப்பாங்க சரிங்களா பஞ்சாப் இப்போ முந்திட்டு முந்திட்டு மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன் சரிங்களா இது இந்த கம்பெனி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் ஈ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்காண்டி சரிங்களா ஹீரோ மோட்டோ கார்பு இஷாப்புனா அடிச்சிருங்க ஹீரோ மோட்டோ காப்பு அப்புறம் இதே மாதிரி மாடு இருக்குது தெரியுமா மாருதி சுசுக்கியும் சோழமண்டலம் ஃபினான்ஸு மாருதி சுவசிக்க இருக்காங்க தெரியுமா மாருதி ஷூசிக்கும் சோழ மண்டலம் சோழ ஃபினான்ஸ் கார்ப்ரேஷன் அவங்க ரெண்டு பேரும் எம்ஒவி சைன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா பை நவ் பே லேட்டர்னு ஒரு இதுக்காண்டி ஸ்கீமு பை நவ் பே லேட்டர் சரிங்களா பை நவ் பே பேலேட்டரு இது கீழே வந்து இப்போ இ இஎம்ஐ ஃபெசிலிட்டி அதாவது நம்ம இப்போ வாங்கிக்கலாம் மாருதி ஷிக்கு கார் வாங்கணும் வாங்கிட்டு பே இந்த இந்த லாக்டவுன் முடிஞ்சு அப்புறமேட்டுக்கு பே பண்ணிக்கலாம் இது கொண்டாந்தது யார் யார்னா மாறுதி சுசைக்கும் ஃபினான்ஸும் அதே மாதிரி பிளான்ட் ஹெல்த் கிளினிக் இது எங்கே மணிப்பூர் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக ரொம்ப முக்கியம் இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது பிளான் ஹெல்த் கிளினிக்கு அது மணிப்பூரில் இருக்குது ஸோ இது இதே மாதிரி எலிஃபெண்ட் கிளினிக் ஒன்று கொண்டு வந்தாங்க எலிஃபென்ட்டு யானைகளுக்கு கிளினிக் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அது எங்கேனா மதுரா யூபியில் மறந்துடறேங்க மதுரா மதுரா சரிங்களா மதுரா யூபி உத்திரப்பிரதேசத்தில் கொண்டு வந்தாங்க எலிஃபெண்ட் கிளினிக்கு இந்த டெகிரி டேம் டேம் இருக்குது தெரியுமா இது ரொம்ப முக்கியமான டேமு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் டேம் இது தான் ஹையஸ்ட் டேமு தெகிரி டேம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டு பக்ரிதி ரிவரில் இருக்குது சரிங்களா இது எப்படி நான் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த தெரி தெரி இருக்குது தெரியுமா தெரி படம் ஃபிலிம் அதுவும் விஜய் நடிச்சு நடித்ததா விஜய் ஆக்டர் விஜய் நடித்தது தெரி படம் அதே மாதிரி இந்த பத்ரி படம் இருக்குது தெரியுமா பத்ரி அது நடித்ததும் விஜய் தான் ஆக்டர் விஜய் தான் ஸோ ரெண்டையும் நாக வச்சுக்கோங்க பக்ரி பக்ரிதி ரிவர் உத்தரகாண்டில் இருக்குது இந்த கோடிஸ்வர் டேம் அதுவும் இந்த உத்தரகாண்ட் பக்ரிதிவரில் தான் இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் டேமு அதே மாதிரி இந்த மகாநதி ரிவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மகாநதி ரிவர் வந்து சட்டீஸ்கர் ஒடிசா ரெண்டுலேயுமே ஓடுது பட் வந்து இது ஆரிஜின் எங்கன்னா சட்டீஸ்கார் தான் கன்ஃபியூஸ் ஆகும் மறந்துடாயின் சட்டீஸ்கார் சரிங்களா இந்த ஹிராக் டேம் இருக்குதுன்னா ஒடிசாவில் இருக்குது இந்த ஒடிசாவில் மகாநிதி ரிவரில் தான் இருக்குது இந்த ஹிராகூட் டேம் ரொம்ப முக்கியம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கரண்ட் அவர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ